ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். உண்மையான அடியார்களை சத்சங்கத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பது கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பார்ப்பதற்கு நல்ல அடியவர்கள் போல இருப்பார்கள். அவர்களுடைய சத்சங்கம் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதைப் போல இருக்கும். ஆனால் நாம் எளிதிலே ஏமாந்துவிட வாய்ப்பு உண்டு. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கலாம். அந்த குறிக்கோளுக்கு அவர்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் வெளியிலே பார்ப்பதற்கு நல்ல அடியவர்களைப் போலே அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி கண்டுகொள்வது என்பது இங்கே மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள். அடியார்களை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள். சத்கார யோக்கியர்கள், சகவாச யோக்கியர்கள், சதானுபவ யோக்கியர்கள் என்று மூன்று விதமாக பிரித்து காட்டுகிறார்கள். இது வார்த்தாமாலையிலே காட்டப்பட்டுள்ளது. முக்கியமாக சத்கார யோக்கியர்கள் என்றால் சத்கரிப்பதுன்னா ஒருத்தரை கௌரவப்படுத்துவது, வணக்கம் சொல்வது, அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணுவது. இது யாருக்கு பண்ணலாம் என்றால் அடியார்கள் என்று வெளி அடையாளங்களோடு இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு மேலே அவர்களை பற்றி நமக்கு உள்ளே என்ன எண்ணம் என்பது நமக்கு தெரியாது. வெளி அடையாளங்கள் மட்டும் இருக்குது. வைஷ்ணவர்கள் என்று சொல்லும்படிக்கு இருக்கிறார்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லும்படிக்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்களே சத்கார யோக்கியர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எம்பெருமானுடைய சின்னங்களை தரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தரித்து கொண்டிருப்பதனாலே அவர்கள் நம்மாலே கொண்டாட தகுந்தவர்கள் என்று காட்டப்பட்டுள்ளது. அடுத்தது சகவாச யோக்கியர்கள். சகவாச யோக்கியர்கள்னா அவர்கள் கூடவே இருக்கலாம். நாம் அவர்கள் கூடவே இருந்து கொண்டு அவர்களோட சத்விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நல்ல அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கலாம். இவர்கள் இரண்டாவது நிலை. இவர்கள் வெளி அடையாளங்களுக்கு மேலே ஆத்ம குணங்களும் உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது கோபம், தாபம், பொறாமை, ஆசை இதெல்லாம் இல்லாமல் நல்ல சத்விஷயங்களில் ஈடுபாடோடே இருக்கக்கூடியவர்கள். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை உயர்ந்த நிலை, சதானுபவ யோக்கியர்கள். இவர்கள் நல்ல ஞானம், நல்ல அனுஷ்டானம், அதற்கு மேலே மற்றவர்களையும் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி கொடுத்து மாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் சதானுபவ யோகியர்கள். அவர்களை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கலாம். எம்பெருமானை எப்படி நாம் அனுபவிக்கிறோமோ, அந்த எம்பெருமானை கண்ணார சேவித்து அவனுக்கு தொண்டுகள் எல்லாம் பண்ணி எப்படி நாம் அனுபவிக்கிறோமோ, அதே போல் இந்த சதானுபவ யோகியர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் அவர்களை அதே போலே நாம் கண்ணார சேவித்து அவர்கள் பெருமைகளை பாடி அவர்களுக்கு தொண்டு செய்து நாம் இருக்கலாம் என்று இந்த விஷயம் காட்டப்பட்டிருக்கு. இப்படி மூன்று விதமான அதிகாரிகள் சொல்லப்படுகிறார்கள். இது நாம் பார்த்தவுடனே எல்லாரையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களை சத்கார யோகியர்களாக முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு அவர்களை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிந்து கொண்ட பின்பு அவர்கள் சகவாச யோகியர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களோடு இன்னும் நன்றாக பழகலாம். அதற்கு மேலே இன்னும் அவர்களிடத்தில் நெருங்க பழக பழக, இல்லை மற்றவர்கள் நம்ப தகுந்தவர்கள் சொல்வதை கேட்க கேட்க ஒருத்தருடைய ஞானம், வைராக்கியம், பக்தி இவைகளை பற்றி நாம் நன்றாக அறிந்து கொண்டு அவர்கள் சதானுபவ யோகியர்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர்களிடத்திலே மிகுந்த பிரதிபக்தியோடு இருக்கலாம். இதில் சத்சங்கத்துக்கும் அதே போலத்தான். ஒரு சத்சங்கத்திலே, ஒரு குழுவிலே நாம் இருக்கிறோம் என்றால் அதில் பலரும் இருப்பார்கள். பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள், இல்லை ஏதோ பொழுது போகவில்லை என்று இருப்பவர்கள், இப்படி பலவிதமாக ஒரு குழுவிலே இருப்பார்கள். நாம்
ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடத்திலே அந்த கிரமத்திலே பழக வேண்டும். எல்லாரிடத்திலையும் ஒரே நிலையிலே பழக முடியாது. அவரவர்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல அவரவர்களுக்கு நாம் கௌரவத்தை கொடுக்க வேண்டும். ஆக இதிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன என்றால், ஒருத்தரிடத்திலே நாம் நேராக பழகினால்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது நாம் தான் அதை கொஞ்சம் பொறுமையாக, ஒருத்தரிடத்திலே நமக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படுகிறது என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை நன்றாக புரிந்து கொண்டு மேலும் மேலும் அவரை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு மேலே அதற்கு பிறகு அவர்களிடத்தில் இன்னும் அதிக பிரதிபத்தியோடு, அதாவது அவர்கள் அப்படி கொண்டாட தகுந்தவர்களாக இருந்தால் அவர்களை நன்றாக கொண்டாடி நன்றாக அவர்களுக்கு தொண்டு செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.